ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைஃப் ஆஃப் ஜோசஃபில் வந்து பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ பார்ட் 5 பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 4 என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜோசப் வந்து அந்த கப்பீரருக்கும் பேக்கருக்கும் கனவுகளுக்கு அர்த்தத்தை சொல்லியும் அவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணலை. அவர் பிரிசனில் தான் 2 வருஷமாக இருக்கார். சரி, இந்த பாட்டில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் நைட்டு பார்வோன்னு சொல்லக்கூடிய எகிப்து நாட்டு மன்னனுக்கு ஒரு ட்ரீம் வருது. என்ன அப்படின்னா, அவர் ஒரு நைல் ரிவரோட பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போது ஒரு 7 அழகான ஃபேட்டான பசுக்கள் வந்து ரிவரோட கரையிலிருந்து கிராஸை எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு. அப்புறம் இன்னும் 7 தின்னான போனியான, அதாவது ரொம்ப ஒல்லியாக ரொம்ப எலும்புகள்லாம் தெரிஞ்ச மாதிரி உள்ள 7 பசுக்கள் வந்து அதே மாதிரி அந்த ரிவர் நைலோட கரையிலிருந்து வந்து மற்ற 7 பசுக்களை வந்து சாப்பிடுது. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த 7 தின்னான பசுக்கள் வந்து அந்த ஃபேட்டான பசுக்களை சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு வந்துருச்சு, கரெக்டாக. அப்போ வந்து இந்த கனவு கண்டதுமே அவர் என்ன பண்ணுறாருன்னா, எழும்பிட்டு மறுபடியும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்குறாரு. திரும்பவும் இவருக்கு ஒரு கனவு வருது. அதில் எப்படின்னா, செழுமையாக பொன்னிறமான 7 ஹெட்ஸ் ஆஃப் கிரெயின் வந்து ஒரு ஸ்டாக்லேருந்து காய்ச்சிருந்து, அதே மாதிரி இன்னொரு 7 ஹெட்ஸ் ஆஃப் கிரெயின் வந்து தீந்து போய் இருந்துச்சு. எப்படின்னா, சூடான காற்றுல அது தீந்து போய் இருந்துச்சு. அப்புறம் அந்த தின்னான பசுக்கள் ஃபேட்டானதை சாப்பிட்ட மாதிரி இந்த கிரெயின்ஸ்லேயும் தீந்து போன 7 கிரெயின்ஸ் வந்து நல்ல அழகான பொன்னிறமாக இருந்த 7 கிரெயின்ஸை சாப்பிட்டுடுச்சு. இந்த கனவையும் பார்த்ததும் கிங் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். எகிப்து நாட்டில் உள்ள எல்லா மெஜிஷியன்ஸையும் வைஸ்மேனையும் வர வைக்கிறாரு. அவங்கக்கிட்ட தன்னோட கனவை சொல்லி விளக்கம் கேட்குறாரு. அவருக்கு அதோட மீனிங் சொல்ல யாருக்குமே தெரியல, பாவம். அப்போ தான் அந்த மது பரிமாறுபவன் இருக்கான்ல, அவன் தான் அந்த கிங் கிட்ட சொல்கிறான், நான் பிரிசனில் இருக்கிறப்போ ஒரு யங் ஹெப்ரியூ வந்து எங்களோட ட்ரீம்ஸ்க்கு மீனிங் சொன்னான், அவன் சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னு நடந்ததெல்லாம் விளக்கமாக சொல்கிறான். பார்வோன் இதை கேட்டதும் உடனே ஆட்களை அனுப்பி ஜோசஃபை அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவங்களும் அவனை பிரிசனில் இருந்து ஷேவெல்லாம் பண்ணி கிளாத்ஸ் எல்லாம் மாற்றி கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. சரியா நடந்ததை, அதாவது கிங் அவரை பார்த்த 2 கனவு பற்றி ஜோசப் கிட்ட சொல்கிறாரு. நீ தான் கனவுக்கு நல்லா விளக்கம் கொடுப்பேன்னு கேள்விப்பட்டேன் அப்படி சொன்னதும் ஜோசப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இல்லை, கடவுள் தான், என்னால் சொல்ல முடியாது, கடவுளே நலமிகு மறுமொழி வந்து உங்கள் கனவுக்கு சொல்லுவார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு கிங் வந்து நல்லது அப்படின்னு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜோசப் இதை கேட்டுட்டு கிங் கிட்ட, கடவுள் அவர் செய்ய போகிறத உங்களுக்கு கனவு மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. 7 நல்ல பசுக்கள் வந்து 7 ஆண்டுகளை குறிக்கும். அதே மாதிரி பதராகி ஹாட் ஏரில் எரிந்து போன கிரெயின்ஸ் வந்து பஞ்சம் நிறைந்த 7 ஆண்டுகளை குறிக்கும். எகிப்து ஃபுல்லாக நல்ல வளமான 7 ஆண்டுகள் வரும். அதுக்கு அப்புறம் 7 ஆண்டுகள் ரொம்ப பஞ்சமாக இருக்கும். அப்போது எகிப்து நாட்டில் உள்ள எல்லா வளமும் போகிற அளவுக்கு பஞ்சம் வரும். வளம் இருந்த நாடு மாதிரியே இருக்காது. இது கண்டிப்பாக நடக்கும்னு கடவுள் உறுதிப்படுத்தியிருக்காரு உங்களுக்கு 2 கனவுகள் மூலமாக அப்படின்ட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஜோசப். நீங்கள் ஒரு வைஸ்மேன் சூஸ் பண்ணி அவரை இன்சார்ஜாக போட்டு 7 ஆண்டுகள் வளமாக இருக்கிறப்போ 5th ஆஃப் த க்ராப்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை பஞ்சம் வரப்போ யூஸ் பண்ண வைங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. பார்வோனுக்கு ஜோசஃபோட காட்ஸ் ஸ்பிரிட் இருக்கிறதும் அவன் வைஸ்மேனாக இருக்கிறதும் பிடிச்சி போயிட்டு அவனுக்கு கிங்டமில் பவர்ஃபுல் அத்தாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பேலஸில் இருக்க எல்லாருக்குமே ஜோசஃபோடைய அந்த வயசான ஒரு தாட்டை, அதுக்கப்புறம் கடவுள் வந்து அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ஸ் எல்லாமே பிடிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிங்டம்லேயே செகண்ட் பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனை வந்து அவருக்கு கொடுக்குறாரு. கிங்டமாக ரூல் பண்ணுறக்கூடிய செகண்ட் பொசிஷன், அதாவது பார்வோனுக்கு அடுத்த பொசிஷன் வந்து அவர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ராயல் சீல் போட்ட ரிங்கையும், அப்புறம் வந்து ஒரு ஃபைன் லெனன் ரோபும், அப்புறம் கோல்டு செயினும் கொடுக்குறாரு. அப்புறம் அவருக்கு மேரேஜும் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி அவர் வந்து அந்த செகண்ட் பவர்ஃபுல் ரூலராக ஆகும்போது அவருடைய வயசு என்ன அப்படின்னா 30.
ஜோசப் சொல்லாமல் எகிப்திலே எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது, எல்லாமே ஜோசப் கிட்ட கேட்டுட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற ஆர்டரும் போடுறாரு. அந்த அளவுக்கு ஜோசப்க்கு வந்து பார்வன் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதாவது இந்த எகிப்தையே ரூல் பண்ணுறதுக்கு இந்த ஜோசப்க்கு வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு பிளேஸை கொடுத்துருக்காரு. இப்போது உங்களுக்கு என்ன தெரியுது, ஜோசப் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ரெண்டு ஸ்ட்ரேஞ்சான ட்ரீம் பார்த்தான் அப்படி தானே, அந்த ட்ரீமுக்கும் இப்போது அவன் இருக்க பிளேஸ் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல, கண்டிப்பாக இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு அடுத்த பார்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த லைஃப் ஆஃப் ஜோசப்போடைய பார்ட்ஸ்லாம் பார்க்காதவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து உண்மையாக நடந்த ஒரு பைபிள் ஸ்டோரி. சரியா, அடுத்த பாட்டு வந்து கண்டிப்பாக இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டே டியூன்டு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.